சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பாப்புலரான டிரெக்டர் மிஸ்டர் மனோபாலா சார் நம்ம இன்றைக்கி இழந்திருக்கோம். இஸ் நாட் ஒன்லி அ டிரெக்டர், ஒரு நல்ல ஒரு ஆக்டர், குட் காமெடியன், ப்ரொடியூசர், நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடியவையாக இருக்கும், நல்லா வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கும்பொழுது, ரொம்ப இயல்பாக இருக்கும் அவரோட ஆக்டிங் எல்லாமே, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் ஹியூமனை வந்து இன்றைக்கி நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். அவருக்கு வயது பார்த்திங்கன்னா 69. அவர் கொஞ்ச நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்திருக்காரு, லிவர் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ அவருக்கு கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ வந்து அவர் வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்துட்டு வருது. ஸோ எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1979 ஃபஸ்ட்டு பாரதி ராஜா சார் கூட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஃபஸ்ட் மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள் என்ற மூவி கமல்ஹாசன் சார் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மூவியில் தான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அதை தொடர்ந்து நிறைய வந்து மூவிஸ்லாம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து சதுரங்க வேட்டின்ற மூவி கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது தொடர்ந்து நிறைய மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல மல்டி டேலண்டட் ஒரு ஃபேஸான ஒரு பர்சனை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இழந்திருக்கோம். ஸோ அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்.